PSNA College of Engineering and Technology, Parliament, matching the 21st century skills and enviable placement records. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கோரும் தீர்மானம் குறித்து துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் விளக்கம் அளித்துள்ளார். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வருகிறது. இதன் தொடர்ச்சியாக கடந்த மார்ச் மாதம் சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. எனினும் இதுவரை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் அந்த தீர்மானத்துக்கு ஒப்புதல் தராமல் இருந்து வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இந்நிலையில் அந்த குற்றச்சாட்டுகளை திட்டவட்டமாக மறுத்து துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அறிக்கை வெளியிட்டுள்ளார். மார்ச் மாதம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் கடந்த ஜூலை 22ஆம் தேதிதான் தன் அலுவலகத்துக்கு வந்ததாக அவர் விளக்கம் அளித்துள்ளார். அந்த கோப்புக்கு உடனடியாக ஒப்புதல் அளித்துவிட்டு ஜூலை 23ஆம் தேதியே மத்திய அரசுக்கு அனுப்பி வைத்துவிட்டதாகவும் அவர் கூறினார். கொள்கை முடிவு என்பதால் இந்த விவகாரத்தில் மத்திய உள்துறை அமைச்சகம் பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கும் என தமிழிசை தெரிவித்துள்ளார். மார்ச் மாதம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது, ஆனால் ஜூலை 22 தான் எனது அலுவலகத்திற்கு அது வந்தது. நான் ஜூலை 23ஆம் தேதியே எனது ஒப்புதலை அளித்து, ஆனால் அதற்கு முழுமையான ஒப்புதல் தர வேண்டியது மத்திய அரசும் உள்துறை அமைச்சகம் தான். ஆக எனது கோப்பை நான் சற்று கூட தாமதிக்காமல் நான் என்னிடம் வந்த கோப்பை உடனே கையெழுத்திட்டு மத்திய அரசிற்கு அனுப்பிவிட்டேன். நான் அது துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளித்தால் கூட நடைமுறைக்கு வர வேண்டும் என்றால் அது உள்துறையில் பல பரிசீலிக்கப்பட்டு அதற்கு பின்புதான் அது வர முடியும். PSNA College of Engineering and Technology, Parliament, matching the 21st century skills and enviable placement records.